ஓம் சாந்தி. பாப் தாதாவின் புத்திசாலி குழந்தைகளாகிய அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அமிர்தவேளை தொடரில் பாப் தாதா இன்று கூறுவதாவது, புத்தியை அலைய விடாதீர்கள். வீடு மற்றும் ராஜதானியை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் பாபா. அறிவுரை அளிக்கிறார் ஆன்மீக பட்டியில், அதாவது நினைவு யாத்திரையில் அமருபவர்களுக்கு ஒரு பொழுதும் இங்கும் அங்கும் சிந்தனைகள் ஓடக்கூடாது. ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். புத்தி அங்கும் இங்கும் அலைகிறது என்றால் தூங்கி விழுந்து கொண்டிருப்பார்கள், கொட்டாவி விடுவார்கள். இதனால் வாயுமண்டலம் கெட்டுப்போகிறது. தங்களுக்கே தீமை செய்கிறார்கள் என்று கூறுகிறார் பாபாவின் கட்டளையாவது, என் ஒருவரது நினைவில் மட்டும் இருங்கள். அதிகாலை எழுந்து நிராகார தந்தையாகிய என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். இது இடையறாது நடந்து கொண்டே இருக்கட்டும் என்றும் கூறுகிறார். சிவாய நமஹ என்ற பாடலும் ஒருவருடையது மட்டுமே. சிவன் விதேகி, அதாவது தேகமற்றவர் ஆவார். எனவே அதிகாலை எழுந்து இனிமையான தந்தையை, இனிமையான ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த அழிவிற்கான நேரத்தில் தந்தையின் நினைவிலேயே எல்லா கணக்கு வழக்குகளையும் தீர்க்க வேண்டும். தந்தையின் நினைவுடன் கூடவே புத்தி பரந்தாம வீட்டில் கூட இருக்கட்டும். தந்தை அளித்துள்ள எண்ணங்களை நினைவு செய்து நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம். ஓம் சாந்தி.